நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க. உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். கல்பனா சாவ்லா விருது பெற்ற மாற்றுத்திறனாளி தடகள வீராங்கனை தீபாவுக்கு 13 ஆண்டுகள் காத்திருப்பு பின் அரசு பணிக்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்தவர் தீபாவிற்கு போலியோவால் சிறு வயதிலேயே கால் செயலிழந்தது. மனம் தளராமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டிகளில் வெற்றிகளை குவித்தார். பட்டதாரியான தீபா மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச தடகள போட்டிகளில் தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்களை பெற்றுள்ளார். 21 தங்கம், 16 வெள்ளி, 8 வெண்கலம் என 45 பதக்கங்களை பெற்று தமிழ்நாட்டிற்கு தீபா பெருமை சேர்த்துள்ளார். இவரது சாதனைகளை அங்கீகரிக்கும் விதமாக 2010ஆம் ஆண்டு வீரதீர செயலுக்கான தமிழக அரசின் கல்பனா சாவ்லா விருது அளிக்கப்பட்டது. கடந்த 12 ஆண்டுகளாக அரசு வேலை கேட்டு தீபா மனு அளித்து வந்த நிலையில் அவரின் கோரிக்கை குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரையில் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் தீபாவை நேரில் அழைத்து பாரா தடகள பயிற்சியாளராக பணி நியமன ஆணையை வழங்கியுள்ளார். இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள தீபா, விளையாட்டு வீரர்களை உருவாக்க பாடுபடுவேன் என கூறினார். இப்போ என்னை வச்சு பல விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு, மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும், வெளி உலகத்துக்கு வரணும். ஏன்னா விளையாட்டு மூலயமா தான் நான் வந்து ஜெர்மனி, பெல்ஜியம், மலேசியா, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போக முடிஞ்சிச்சு. சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னால், அதனால் என்னை போன்ற மாற்றுத்திறனாளி பெண்கள்லாம் வந்து மனம் தளராமல் சமுதாயத்திலேருந்து, வீட்டிலேருந்து வெளியே வரணும், வெளிநாட்டுக்கு போகணும், சாதிக்கணும், பதக்கங்கள் வாங்கணும். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க. உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.